إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي صلى الله عليه وسلم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ما شاء الله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون وقال النبي صلى الله عليه وسلم بعثت لأتمم مكارم الأخلاق أو قال أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மிகுந்த நன்மை மரியாதைக்கும் உரிய நமதூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் மற்றும் அத்தாவுர் ரசூல் மகளிர் அரபிக் கல்லூரி மற்றுமல்ல நம்முடைய மதரசத்துர் ரஹ்மானியா இணைந்து நடத்தக்கூடிய சிறப்பான இந்த பெருவிழாவிற்கு இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சங்கிக்குடி நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஆலஜனா முகமது ஹாலிசாப் அவர்களே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய முத்தவல்லி சாஹிப் உள்ளிட்ட பெருமக்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களே வருகைந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே பெரியோர்களே வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற நிலை அருமையான சமுதாயத்தவர்களே இளைஞர்களே என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை தாய்மார்களே சகோதரிகளே கண்ணியமிக்க மதரசாவினுடைய மாணவ செல்வங்களே மீண்டும் ஒரு தடவை என்னுடைய சலாமினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின பெருவிழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் 12 நாட்கள் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் உண்டான சிறப்பான ஏற்பாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தலைப்புகளிலே கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லியிருப்பார்கள் அருமையானவர்களே தாய்மார்கள் நிரம்ப கூடியிருக்கிறீர்கள் சொல்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்காமல் வரலாறுகளை தெரியாமல் அவர்களை பற்றி அறியாமல் ஒரு மனிதர் குர்ஆனை கூட விளங்க இயல உதாரணமாக அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்வான் நாயகமே நீங்கள் கேளுங்கள் லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி 40 வருஷ காலம் நான் உங்களோடு தானே வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவில்லையா அது உண்மைக்கு சான்றல்லவா எங்காவது நான் பொய் சொல்லியிருக்கிறேனா சத்தியத்திற்கு மாற்றமாக நடந்திருக்கிறேனா
உன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கன்னு தல்லா சொன்னானே, அந்த ஆயத்தை நம்ம விளங்கணுமானா அவங்களுடைய 40 ஆண்டு கால சரித்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே. என்ன முன்மாதிரி, என்ன சொல்லி சென்றிருக்கிறார்கள், அந்த முன்மாதிரி என்னன்னு விளங்கணுமானா அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை விளங்கணும். எனவே ஆயத்துகளை விளங்க வேண்டும் என்றாலும், குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொன்னாலும், இன்னகலாதா ஹுலுக்கின் அதீம், நீங்கள் மிக உயர்ந்த குணத்தில் நாயகமே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அது என்ன குணம்? இந்த ஆயத்திற்கு ரசூலுடைய வரலாறை வாழ்க்கை படிக்காமல் எப்படி அர்த்தம் சொல்ல இயலும்? எனவே சல்லாஸுடைய வரலாறுகளை நாம் படிப்பது, கேட்பது, அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுவது, அவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது மாத்திரமல்ல, கட்டுப்படுவதும் கூட உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்படுவது, இப்போ உள்ள கட்டுப்பாடு அல்ல, அன்புடனும் கண்ணியத்துடனும். உயர் அதிகாரிகளுக்கு கூட சமயத்தில் அவங்களுக்கு பயந்து மனசு இல்லாம கூட கட்டுப்படுவாங்க, ஆனால் இது அப்படி கட்டுப்பாடு அல்ல, அன்புடனும் கண்ணியத்துடனும் அந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் விளங்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே பல்வேறு கோணங்களில் சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். அவங்க சொன்னதில் ஏதாவது ஒன்றுங்கையும் வருத்தம் செய்யும். சங்கைக்குரிய நீடூர் சம்சுலதா ஹஜ்ரத் அவர்கள் 12 நாளும் நீடூர்ல பயான் செய்வாங்க. அவங்க இருக்கிற காலத்துல நான் கிளியனூரில் ஓதிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஹசரத்துடைய பயானுக்கு 12 நாளுமே அங்கே போயிடுவாங்க. இப்போ ஹசரத்து முதல் நாள் சொன்னாங்க, சல்லாஸுடைய வரலாறை நான் தொடராக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹசரத்து அதுதான் போன வருஷம் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால் ஹசரத் திரும்ப கேட்டாங்க, போன வருஷம் ரசூலுல்லாஹ் மக்கால பிறந்தாங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் மதீனால பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும், இருக்கிறது தானே சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அதனாலே அவருடைய வரலாறை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு அவருடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அவர்களை பற்றி பேசப்படுவது ஒரு இபாதத், அவர்களை பற்றி பேசப்படுவதும் அவருடைய சபையிலே நாம் கலந்து கொள்வதும் இருக்கிறதே, அது ஒரு இபாதத். இபாதத்தும் ஒதுக்கிற சுவாலிலி எனக்கு அஃபாரத்தும், நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத் சல்லாசல்லம் சொன்னாங்க, சாலிஹீன்களை வலிமார்களை பேசுவதற்கிறது எங்களுடைய பாவம் மன்னிப்பு இருக்கிறது காரணம் என்று சொன்னார். எனவே ஒரு விவாதத்தினுடைய மஜ்லிஸில் நாம் இருக்கிறோம், ஒரு உன்னதமான இபாதத்தினுடைய மஜ்லிஸில் நாம் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு வழங்கப்பட்ட அந்த தலைப்பிலே மிக நீண்ட நேரம் பேசுவதற்குண்டான சூழலில் நான் இல்லை. என்ன பல்வேறு நிர்பந்தங்களினாலே வர்றதை கூட நான் யோசிச்சுதான் வந்தேன். கடைசி நேரத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று, ஆனால் திறந்தோறும் ஒரு ஆளை போட்டிருக்கும் பொழுது சில நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக போக வேண்டும் என்பதற்காக வேண்டி உடைய திருமணங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தான். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்தருள்வானாக. அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய மகத்தான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக. நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரசூலுடைய அன்பிற்குரியதான் அந்த ஆக்கியர் புரிவானான். சங்கிக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த காலகட்டத்திலே எது ரொம்ப பிரபலமானதோ, அந்த காலகட்டத்தில் எது மிக உயர்ந்ததோ, அதிலே ஆக உயர்வானவர்களும் அல்லாஹ் அவர்களை ஆக்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம் சூனியம் நிறைந்த காலகட்டம், சூன்யக்காரர்களுடைய காலகட்டம். ஆனால் எந்த சூனியத்தை மிகைத்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கினார். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் மருத்துவத்துறையிலே போற்றப்பட்ட காலம். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த துறையிலே ஆகப்பெரிய வல்லுநராக, எந்த அளவுக்கு பெரிய வல்லுநர்னா அவங்க தொட்டாலே தீராத பல வியாதிகள் குணமாகிவிடும், இன்னும் சொல்ல போனால் இறந்தவர்களையும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுந்திருக்கன்னா எழுந்திருவாங்க. வரலாற்றுல வருது எழுஞ்சிருவாங்க. ஒரு அம்மா போய் ரொம்ப அழுதாங்கண்ணா, இந்த மாதிரி என்னுடைய பையன் இறந்துட்டான், என்னுடைய பையன் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அதர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ எழுந்திரின்னு சொன்னாங்கண்ணா. இவங்க சந்துக்கு தூக்கிட்டு போய் கொண்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல அடக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கும்பி இதுன்னு இல்லை, ரப்பினுடைய உத்தரவு கொண்டு எழுந்திரிச்சோன்னு ஒன்ன
அவன் எழுந்திருச்சு கவனம் இல்லாம அதிரி பரப்பட ஆரம்பிச்சுட்டான். இருக்கிறவங்க எல்லாம் பயந்து அவங்களுடைய நிலை மாறி அவனு சொன்னாங்களா, நீனே வீட்டுக்கு நடந்து போயிரு, இந்த சந்தோக்கியும் சேர்த்து தூக்கிட்டு போஞ்சனா, நீ மூத்தா இருந்ததுனால ஒன்னும் தூக்கிட்டு வந்தோம், இப்ப நீ தான் எழுந்துட்டேன்னு சொன்னாங்களாம். இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நிலையில் அதற்கு ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹால உயர்வாக்கினார். ஷுஐப் அலை இஸ்லாமுடைய காலம் பேச்சாற்றல் மிகுந்த காலம், அந்த பேச்சு வன்மையில் யார் சிறந்திருக்கிறார்களோ அவர்கள் போற்றப்பட்ட காலம். அதனால அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லாஹி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை கதீபுல் அம்பியா, நபிமார்களிலேயே ஆக சிறந்த ஒரு பேச்சாளராக அல்லாஹு தஆலா ஆக்கினார். அப்போ ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கலை எந்த ஒரு ஆற்றல் நிகழ்த்திருந்ததோ அதிலே மிக நிகழ்த்தவர்களாக அதிலே மிக உன்னதமானவர்களாக அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை அனுப்பி, அது மாதிரி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமும் கூட அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா இல்லை, சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அற்புதம் அதுவெல்லாம் அந்த காலகட்டத்தோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கோ குறிப்பிட்ட ஒரு ஊருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நகரத்திற்கோ என்று அல்லாஹ் அவர்களை அனுப்பவில்லை. ஒரு சீல் துயிலல் ஹல்தி காஃபத்தன், இந்த உலகத்தில் எல்லோருக்குமாக மனிதர்கள் ஜின்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா என்னை ரசூலாக அனுப்பியிருக்கிறான். அந்த காலகட்டம் மாத்திரமல்ல, காலங்களையும் கடந்து கியாமத்து வரை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நபி. பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு வருது. என்ஜில் வெளியசபுனு மரியம் இந்தல் மனாரத்தில் பைவா பிஷர்கை தமஸ் டமாஸ்கஸிலே உள்ள இரண்டு மினாராக்களின் கிழக்கு பகுதியிலே உள்ள வெள்ளை மினாராவின் வழியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு இறங்கி வருவாங்க. வாலிஹன் கஃபைஹி அலா அஜ்னிஹத்தி மலக்கைன், தங்களுடைய இரண்டு கைகளையும் மலக்குமார்களுடைய அவருடைய தோல்புஜங்களில் வைத்த நிலையிலே துன்யாவிற்கு இறங்கி வருவார்கள். ஹதீஸ்ல இருக்குது 40 வருஷ காலம் துன்யாவில் இருப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், 40 வருஷ காலம் துன்யாவில் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க, நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரணும் இல்லையா, வரமாட்டாங்க. ஏனென்றால் அதற்கு நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுடைய உம்மத்தில் ஒருவராக வருவார்களே தவிர அவங்க நபியாக அல்ல. அவங்களுக்குள்ள நபித்துவம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட, உதாரணமா ஒரு மாகாணத்தினுடைய அல்லது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த மாநிலத்தில் வர்றாருன்னு வைங்க, அவர் முதலமைச்சர் தான், ஆனா இங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்ல, அவர் வேற பகுதி வேற மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அதுபோல அவங்க அனுப்பப்பட்ட காலகட்டத்திற்கும் அந்த சமூகத்திற்கும் அவர்கள் நபி. ஆனால் இப்பொழுது உள்ள நுபுவத் என்பது இருக்கிறதே சல்லாசுடைய நுபுவத். எல்லா நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒப்பந்தம் எடுத்தான். அந்த ஒப்பந்தத்தை யார் செய்து கொடுத்தார்களோ அவங்களதான் அல்லாஹு தஆலா நபியாகவே எடுத்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க, நபிமார்களை அனுப்பும் பொழுது ஒய்த அஹலல்லாஹு மீசாக நபியின் குர்ஆன் சொல்லும், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தார், நீங்கள் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டு மக்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஹபீப் ரசூலாக அனுப்பப்பட்டு விட்டார், அந்த காலகட்டத்தில் என்னுடைய ரசூல் ஹபீப் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார், ல துமினுன் நபிஹி வ ல தன்ஸுருன்னு குர்ஆன் சொல்கிறார். நீங்க அவங்களை ஈமான் கொள்ளணும், அவங்களுக்கு உதவியாளராக நீங்க மாறிடணும். லா இலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலமா இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சமூக மக்கள் அவ்வளவு பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லணும்ங்கிறது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லணும். லவ் கான ஹய்யன் லவ் கான மூசா ஹய்யன் மா வஸயஹு இல்லத்திபாஇ, ஹதீஸ்ல வந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால் கூட என்னை தான் பின்பற்ற வேண்டும் சொன்னாங்க. நமது நாயகம் யார்? இன்னைக்கு உலகத்துல
நமது நாயகத்தை பற்றி அறிய வேண்டிய அளவிற்கு அறியாத காரணத்தினாலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அறியாத காரணத்தினால் தான் ஃபஹல் அன்தும் முன்கிரூன், பல பேர் அவங்களை இன்கார் செய்து பேசுறாங்கன்னு சொன்னான். நம்முடைய கண்ணியம் என்ன, கீர்த்தி என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மாண்பு என்ன என்பதை பற்றி அறியாத காரணத்தினால்தான் பல பேர் இன்கார் செய்து பேசுகிறார் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொன்னார். அதனாலே அல்லாஹு தஆலா நமது நாயகத்தை எல்லா படைப்பினங்களுக்கும் நபியாக அனுப்பினார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அற்புதத்தை கொடுத்தான் என்றால் நமது நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் நூற்றுக்கணக்கான அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். நூற்றுக்கணக்கான அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். கைய பொத்தி வச்சிருந்தாங்க, ஒரு விரோதி வந்திருந்தான், நீங்க நபியான்னு கேட்டான், நீங்க நபியா, ஆமா, ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, என் கைக்குள்ள நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், அதுல என்னன்னு சொல்லுங்க பாப்பண்ணா, அது அவனுக்கு தானே தெரியும். என் கைக்குள்ள நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொன்னா நீங்க நபின்னா செல்லாம் சொன்னாங்க, நான் யாருன்னு உன் கைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லுட்ட கேளு, அது சொல்லுன்னு சொன்னாங்க. செல்லாம் அது கல்லுன்னு மட்டும் சொல்லல, நான் யாருன்னு உன் கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லிடத்தில் கேள். ஆச்சரியப்பட்டு கையை விரிக்கிறான், ஓ முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று கல் சாட்சி சொன்னான். எத்தனையோ அற்புதங்கள் குர்ஆன் சொல்லும், நூற்றுக்கணக்கான அற்புதங்கள். அற்புதங்களை எல்லாம் சொல்வார், நிறைய அற்புதம். ஆனால் அந்த அற்புதங்களில் எல்லாம் மேலான அற்புதம் எதுன்னு சொன்னா குர்ஆன் சரி, கியாமத்து வரை நின்றுக்கக்கூடிய அற்புதம். ஏன்னா அவங்க கியாமத்து வரை இந்த உலகத்தில் அவங்க நபி என்ற காரணத்தினாலே, அவர்கள் தான் உலகத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர்கள் என்ற காரணத்தினாலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதத்தையும் கூட அந்த காலத்தோடு முடிச்சிடல, அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு முடிந்து போயிடவில்லை. அந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் சொன்னான். அவருடைய நுபுவத்து கியாமத்து வரை இருக்கிற மாதிரி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதம் கியாமத்து வரை இருக்கும். உலகத்தில் யாரும் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு எழுத்தையோ ஏன் ஒரு புள்ளியை கூட மாற்றிவிட முடியாது. இந்த உலகத்துல இஸ்லாத்திற்கு எதிராக என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்யறாங்க, என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்யறாங்க, ஆனால் அந்த எதிரிகளால் கூட இந்த அற்புதத்தை அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சிலது அகமதுல ஒரு செய்தி வருகிறது, தாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதரத் உஸ்மானை கனியை பார்த்து சொன்னாங்க, உஸ்மான் துப்புத்தலு அந்த மதலு, அதரத் உஸ்மான் அவர்களே நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள், அநியாயமாக நீங்கள் கொல்லப்படுவீர்கள். ஓ தக்குத்துரு கத்தரத்து மின் தமிக்கு அலா ஃபஸயக்ஃபீகுல்லாஹ், உங்கள் மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தில் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகுல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விழும். கொஞ்சம் நல்ல கவனிங்க, சல்லா செல்லம் உஸ்மான் தானுடைய வஃபாத்தை சொல்றாங்க. தங்களுடைய வஃபாத்திற்கு பின்னாலே சித்தீக் நாயத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னாலே உமர் தானுடைய வஃபாத்திற்கு பின்னாலே உஸ்மான் இஸ்லாமுடைய காலம் அது முடிந்த அவனுடைய கடைசி எப்படி இருக்கும்னு சொன்னாங்க, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். அப்படி கொல்லப்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள என்ற எழுத்தின் மீது விழும். உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமாங்க, அப்படி சொல்லிட்டு அதோட முடிக்கல சல்லா செல்லம், கியாமத்து நாள் வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த குர்ஆனிலே இருக்கும். கியாமத்து வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முஸ்ஹாஃபில் இருக்கும் என்றால் அந்த முஸ்ஹாஃப் அந்த குர்ஆன் கியாமத்தோட பாதுகாக்கப்படுகிறது. அதனாலே சல்லா சலமுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த அற்புதமும் கூட கியாமத்து வரை நின்றுக்கூடிய அற்புதம்.
எப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாமத்தினால் வரை உள்ள ஒரு நபி என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வழங்கிய அற்புதத்தையும் அல்லாஹு தஆலா தியாமத்தினால் வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதமாக வழங்கினான் என்று நாம் சங்கிக்குரியவர்களே, அவன் கியாமத்தினால் வரை உள்ள ஒரு நபின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அதுக்கும் தீர்வு சொல்லணும். அவங்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சோ அதுக்கும் தீர்வு சொல்லணும். கியாமத்து வரை என்ன பிரச்சனை வருமோ அதுக்கும் தீர்வு சொல்லணும். அப்படின்னா தான் நபி அவங்க, அப்படின்னா தான் அவங்க கியாமத்து வரை உள்ள ஒரு நபி. இன்னைக்கு உலகத்தில் உள்ள தலைவர்கள் ஒரு காலத்தில் சில தத்துவங்களை சொல்லி இருப்பார்கள், அடுத்த காலத்துல இந்த தத்துவம் எடுபட அப்டேட் இல்ல, அவங்களுடைய செய்தியில அப்டேட் இல்ல என்ற காரணத்தினாலே அடுத்த காலகட்டத்திலே அது பயனில்லாததாக செய்தி என்பதே அது தரமில்லாததாக ஆகியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முதல்ல சொன்னாங்க. எங்க பிரச்சனை தெரிஞ்சாதானே தீர்வு சொல்ல முடியும். இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னா தானே அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யத்தி அலன்னாசி ஜமானுன், செய்யத்தி அலன்னாசி ஜமானுன், இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே மது பெருத்து போகும், அந்த நேரத்தில் பெற்றோர்களை மதிக்க மாட்டார்கள், அந்த நேரத்தில் எல்லாம் நண்பர்களுக்கு நினைப்பார்கள், வாழ்க்கையில் மொத்தமே நண்பர்கள் தான் நினைப்பாங்க. மியூசிக்குகளும் இசை கருத்து கருவிகளும் பெருத்து போகும். சமுதாயத்தினுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய அவர்கள் சமூகத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட முற்காலத்தில் உள்ள நன்மக்களை பழித்தும் இழித்து பேசுவார்கள். இப்படி எல்லாம் ஒரு காலம் வரும்னு சொன்னார். சமானம் இன்னால் ஒரு காலம் வரும். இந்த செய்யத்தி அலன்னாசி ஜமானுன்னு ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், மன் யஇஷ் மின்கும் மின் பஅதி, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களே, வாழக்கூடியவர்கள் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கதீரா, உலகத்தில் நிறைய கருத்து முரண்பாடுகள் வரும், மாறுபட்ட கருத்து இருக்கும். இவர் ஒரு கருத்து சொல்வார், அவரு ஒரு கருத்து சொல்வார், அவரு குரான் சொல்வார், இவரும் குரான் சொல்வார், அவரு ஹதீஸ்னு சொல்வார், இவரு ஹதீஸ்னு சொல்வார், எல்லாம் சொல்றாங்க. எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமூகமே நிறைய முரண்பட்ட கருத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், கேள்விப்படுவீர்கள், வருவார்கள். அந்த நேரத்துல எது சத்தியமான கூட்டம், எது உண்மையான கூட்டம், எல்லாரும் குரான் ஹதீஸ் சொல்றான், யாரு ராமாயணம் சொல்றது இல்ல, யாரு கீதையில வருதுன்னு சொல்றது இல்ல, எல்லாரும் குரான் ஹதீஸ்னு சொல்றான். ஆனால் எது சரியானது, யார் சொல்வது சத்தியமானது என்பதை விளக்குவதற்கான தீர்வை சொல்லாமல் சல்லாதன போகல. தீர்வு சொன்னாங்க, பிரச்சனையை மாத்திரம் சொல்லல, தீர்வையும் சொன்னாங்க. என்ன தீர்வு சல்லாத சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நேர்வழி பெற்ற என் ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். இந்த ரெண்டையும் சேர்த்து பின்பற்றாங்கன்னு பாருங்க, அப்படி பார்த்தா அந்த ரெண்டையும் சேர்த்து பின்பற்றுகிறார்களா என்றால் அந்த கூட்டம் சத்திய கூட்டம், அந்த கூட்டம் ஒரு அளவுகோல், ஒரு சின்ன அளவுகோல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, எத்தனை முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, எத்தனை முஸ்லீம் அமைப்புகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. அமைப்பு துவக்கிறவங்க கூட எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக நான் ஒரு அமைப்பு துவக்கிறேங்கிறான். அப்படி துவக்குபவர்கள், அப்படி இயக்கத்திலே உள்ளவர்கள், இன்னைக்கு நாமும் கேள்விப்பட்ட சில இயக்கத்திலே உள்ளவர்கள், அவங்க பள்ளி வாசல் வச்சு அங்க தொழுகிறாங்களே, சும்மா எல்லாம் பாருங்க, ஒரு பாங்குதான் சொல்லுவாங்க, ஒரு பாங்குதான் சொல்லுவாங்க. காரணம் கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு பாங்குதான் சொல்லப்பட்டுச்சு, நம்ம ஏன் ரெண்டு பாங்கு சொல்றோம்? இந்தியாவில் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் ரெண்டு பாங்கு சும்மால சொல்றாங்க இல்லையா, ஏன் ரெண்டு பாங்கு சொல்றாங்கன்னா, ஹஜ்ரத் உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இன்னொரு பாங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது.
நான் அதற்கு உள்ளே சென்று விளக்கவில்லை. சல்லாசலன் சொன்னாங்க இல்லையா, சத்திய வழி என்பதை அடைவதற்காக விளங்குவதற்காக உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன், என் சுன்னத்தை பின்பற்றுவார்கள், என்னுடைய ஹலீஃபாக்களின் சுன்னத்தை பின்பற்றுவார்கள். ஒரு சின்ன அளவுகோல் சல்லாசலன் ஒரு இது கொடுத்து போயிட்டார். நீங்கள் நேர் வழியையும் மற்ற வழியையும் பிரித்து அறிவதற்குண்டான அதற்குண்டான அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்களா இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, எல்லாவற்றையும் சல்லாசன் சொல்லியிருக்கிறார். உலகத்துல எந்த பிரச்சனை ஆகட்டும், எந்த பிரச்சனை வேணாலும் சொல்லுங்க, அது குறித்து சல்லாசன் சொல்லாம போகவே இல்லை. அப்படி சொல்லலன்னு சொன்னவங்க வழிகாட்டியும் இல்லை. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லாவற்றிற்குமான தீர்ப்பை தீர்வை தெளிவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கார். எந்த பிரச்சனையும் வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனை, அடிக்கடி சமீப காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம், சனாதனம் கேள்விப்படுறோம் இல்லையாங்க. சனாதனம் சனாதனம் பத்திரிகையில வருது சமீப காலமாக. டெங்கு கொசுவை ஒழிப்பதை போல மனிதனுக்கு தீங்கழிக்கக்கூடிய கொசுவை ஒழிப்பதை போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு ஆள் பேச, இது இந்தியா முழுவதும் பேசுபொருளானது. என்ன சனாதனம், எதற்காக ஒழிக்க வேண்டும் சொல்றாங்க? நமக்கு அதிகமா தெரியாது, நமக்கு அதிகமா என்னன்னு தெரியாது. மனிதனுடைய பிறப்பால் ஏற்றத்தாழ்வுங்கிறாங்க. சில பேர் உலகத்துல வந்து அவங்க இறைவன் கருதக்கூடியவருடைய தலையிலிருந்து சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் இடுப்புல இருந்து வந்திருக்காங்க, சில பேர் தொடையிலிருந்து வந்திருக்கிறாங்க, சில பேர் கால இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால யார் தலையிலிருந்து வந்தாங்களோ அவங்க தான் படைப்புல ரொம்ப உயர்ந்தவங்க, யார் அதுபோல் இடுப்புல இருந்து வந்தாலும் அவங்களாம் அதுக்கு தர குறைஞ்சவங்க, தொடையிலிருந்து வந்தவன் அழுக்கில குறைஞ்சவன், காலிலிருந்து வந்து அவன் காலுக்கில தான் கிடக்கணும். ஏற்றத்தாள் மனிதர்களிடையிலே ஏற்றத்தாழ்வு, நமக்கு என்னன்னே தெரியாது. ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், முஸ்லிம்கள் தொழுகையிலே சஃபிலே அணிவகுத்து நின்றால் எல்லாரும், அவர் பணக்காரரா ஏழையா கஷ்டப்பட்டவரா யாரும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை, சஃபல இடம் இருக்கிறது சேர்ந்துருவாங்க அவ்வளவுதான். சவுதி நாட்டினுடைய மன்னர் ஃபைசல் இந்தியாவுக்கு வந்திருந்த சவுதி நாட்டினுடைய மன்னர் அன்னை இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்திலே இந்தியாவிற்கு வந்திருந்தார். அந்த ஜும்மாவுடைய நாள், அதனால ஜாமியா மசிதிலே அவர் தொடுவதற்குண்டான அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு சவுதி மன்னர் வருகிறார் என்ற தகவலை சொல்லி அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சிருந்தாங்க. ஆனால் மன்னர் புறப்பட்டு போவதற்கு தாமதமாயிடுச்சு. அது குறிப்பிட்ட நேரத்தில் பாங்க சொன்னாங்க, ஒத்துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்பார்த்தாங்க அவருக்காண்டி தொழுகாமையா இருக்க முடியும், ஒத்துப்பா முடியுது, சஃபு நின்றுச்சு. சஃபு நின்றால் அப்பொழுதுதான் மன்னர் வர்ற, மன்னருடைய அந்த பட்டாளம் அவருடைய அணிவகுப்பு அப்படிதான் வருது. வந்தார் டில்லி ஜாமியா மஸ்தில் சஃபு நின்றுச்சு. ஜாமியா மஸ்ஜித் சென்றவர்களுக்கு தெரியும், பிரம்மாண்டமான அந்த மஸ்ஜிதினுடைய கீழ்ப்பகுதியில வந்து படிகள், பெரிய பெரிய படிகள், ஒரு படுத்து உருளலாம் அப்படி பெரிய படிகள். அங்க ஏற்கனவே அந்த இடத்துல ரிசர்வேஷன் செய்த மாதிரி யாசகம் கேட்பதற்காக யாசகர்கள் ஏழைகள் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க, தொழுதுட்டு வர்றவங்கள்ட்ட யாசகம் கேட்பதற்காக. மன்னர் சப்பு நின்ற உடனே உள்ள கொண்டு சேர்க்கறதுக்காண்டி பார்த்தா சப்பு நின்றுச்சு, தக்பீர் கட்ட போறாங்க, உள்ள போக முடியல. எனவே அந்த ஏழைகளும் யாசகர்களும் நிற்கக்கூடிய அந்த சஃபிலே உலக நாட்டினுடைய பணக்காரர்களில் ஒருவரான சவுதி மன்னர் ஃபைசல் அந்த சஃபில சேர்ந்து நிற்கிறார். நின்றுட்டு தொழுது முடிச்ச உடனே அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்களாம், மன்னிச்சுக்கங்க, உங்களுக்குள்ள கண்ணியத்தில் நாங்கள் குறைவு செய்து விட்டோம்னு சொன்னாங்க. மன்னர் என்ன விஷயம்னு கேட்கிறார், என்ன விஷயம் கேட்கிறார், இல்ல இல்ல நாங்க உங்களை முந்தைய கூப்பிட்டு வந்திருக்கணும், முந்தைய கூப்பிட்டு வராம நாங்க கொஞ்சம் தாமதமா கூப்பிட்டு வந்த காரணத்தினால நீங்கள் அந்த யாசகர்கள் நிற்கக்கூடிய அந்த வரிசையில் நிற்க வேண்டியது வந்து விட்டதே, மன்னித்துக்கங்கன்னு சொன்ன உடனே மன்னருக்கு புரியல, சஃபுன்றிச்சு நான் சேர்ந்தால நின்ன இதுல என்ன விஷயம்னு கேட்டேன். நமக்கு தெரியாது சனாதனம் என்றார் என்னவென்ற, மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு என்பது. கொஞ்ச காலத்திற்கு முன்னால குற்றாலத்துல தாழ்த்தப்பட்டவங்களும் குளிக்க கூடாது,
விஞ்ஞானி பூமி சில விதமான ஆட்சிகள் உலகத்துல வந்த பிறகுதான். அதுக்கு முன்னால அவங்க சாதாரணமானவர்கள். நீங்கள் தமிழக வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும், குளிக்க விட முடியாது. உயர்ந்த ஜாதியினர் மாத்திரம்தான் குளிப்பார், மற்றவங்க கிட்டேயும் போக முடியாது. அதனால அல்லாஹு தஆலா இன்றைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனையோ எனக்கு கேட்கல, நான் வேற காரணத்தினால மாறேன். இன்றைய காலகட்டத்தில் சனாதன ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையாங்க நம்மளுக்கு தெரியாது, உண்மையிலே நமக்கு தெரியாது என்ன. ஆனால் தொடமாட்டாங்க. அதனாலதான் தமிழகத்தினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பீட்லால் போன்ஸ் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர் மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்க அரபு நாட்டில் அபுதாபி ஷேகபி அப்படியே மோனக்கா செய்றீங்களே, சவுதி மன்னர் அப்படியே கட்டி பிடிக்கிறீங்களே, உலகத்தினுடைய பல தலைவர்களை எல்லாம் அப்படி கட்டி பிடிக்கிறீங்களே, ஒரு தடவை இந்த சங்கராச்சாரியாரை கட்டி பிடிக்க பார்ப்போம். ஒரு தடவை சங்கராச்சாரியாரை கட்டி பிடிக்க வேணாம், தொட்டுருங்க பார்ப்போம். ஏன்னா அவங்க தொடமாட்டாங்க, இதுதான் போடுவாங்க. அவர் தான் இதுதான் பிடிக்கணுமே தவிர கையில கூட கொடுக்க மாட்டான், சமமா உட்கார கூட வைக்க மாட்டான். ஏன்னா அவங்க மேல் ஜாதி, அது அவங்களுடைய நிலை. நாம் அதை குறை சொல்லல, நமக்கு அது தேவையும் இல்லை. உலகத்திலே இன்று இன இழிவை நீக்குவதற்குண்டான, இந்த சனாதனத்தை போக்குவதற்குண்டான மனிதர்களிலே மொழியால், பிறப்பால், ஜாதியால் பல்வேறு நிலைகளிலே இவரை விட அவர் சிறந்தவர். சல்லாதுல ஒழிச்சாங்க, ஒரு மொழி பேசுபவர், அரபு மொழியில பேசுறவங்க சொன்னாங்க, அரபு மொழி பேசுகிறோம் என்ற காரணத்தினாலே அரபு மொழி அல்லாத மற்ற மொழி பேசுபவர்களை விட நீங்கள் சிறப்பானவர் அல்ல. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை, இன்னைக்குள்ள பிரச்சனையா இல்லையாங்க சனாதனம் என்பது, இன்னைக்குள்ள பிரச்சனையா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தீர்வு சொன்னார்களா? நீங்க எந்த பிரச்சனையும் வந்தாலும் சொல்லுங்க, வாழ்க்கையில் இன்றைக்குள்ள எந்த பிரச்சனையையும் சொல்லுங்கள், அதற்கான வழிகாட்டுதலை சங்கிக்குரிய உலமாக்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அந்தந்த நேரத்தில் என்ன பிரச்சனையோ அதை எடுத்து பேசுறாங்களா இல்லையா, எப்படி முடியுது? அதுக்கெல்லாம் அவருடைய ரசூலுடைய வழிகாட்டுதல் இருக்கிறார். சையதுனா அப்துல்லாஹி பின் அப்பாஸ் தான் சொன்ன மாதிரி, ஃபீஹி நபவு மின் கபலிக்கும் வஹபரு மா பாதக்கும் வஹுக்குமு மா பைனக்கும். முன்னார் உள்ளவர்கள், வர இருப்பவர்கள், இப்பொழுதுள்ள எல்லா காலகட்டத்தை பற்றிய செய்தியின் குர்ஆன் அதில் இருக்கிறது. வாழும் குர்ஆனா சல்லாத்துல இருக்கு. அதனால வாழ்க்கையில எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதற்கு தீர்வை, சரியான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு முஸ்லிம்கள்ல, முஸ்லிம்களை பொறுத்தவரையில முதியோர் இல்லத்துல வயதானவர்களை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அதெல்லாம் பெரியவர்களை பறக்கத்தா கருதுறோம், குடும்பத்துல வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் பறக்கத்தானவர்களா கருதுகிறோம், பறக்கத்தானவர்களா கருத வேண்டும். முதியோர் இல்லத்துல போய் முஸ்லிம்கள்ல யாரோ தன்னுடைய பெற்றோர்களை சேர்ப்பது என்பது நடைமுறையிலே இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருந்தார். ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாராம், அங்க ஒரு அம்மா, 70 வயதை தொட்ட ஒரு அம்மா, 70 வயதை தாண்டி ஒரு அம்மா அந்த ஹோட்டல்ல வந்து டேபிள் எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு, டேபிள் எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வயதான நிலையிலே இந்த வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கூ நுழைந்த நிலையிலே இந்த அந்த அம்மாவிடம் கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வேண்டும், நமக்கு இந்த ஜென்மம்னா கிடையாது, இந்த ஒரு தடவை தான். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் ஒரு அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்து அதிலே நான் பிறந்தால் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வேண்டும், எனக்கு 5 மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க ஐயா, ஆனா முஸ்லிம்கள் தங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை எவ்வளவு செல்லமா வச்சுக்கிறாங்க, எவ்வளவு செல்லமா வச்சுக்கிறாங்கன்னு பாக்குறேன், அதனால் நான் அடுத்த ஜென்மத்தில் உலகத்தில் பிறப்பதாக இருந்தால் நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று இந்த வயதான அந்த தாய் சொன்னதை சகோதரர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கு. அதனால இன்னைக்குள்ள பிரச்சனை முதியோர் இல்லத்தினுடைய பிரச்சனை, சனாதனத்தினுடைய பிரச்சனை. அவர் இன்னொரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாரு. லண்டன்ல ஒரு பெரிய இன்ஜினியர்,
பெரிய இன்ஜினியர் நேரம் கேட்டு அவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அதனால நேரம் கேட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே நான் கதைகளை சொல்லல, நடந்த விஷயம். அவரை சந்திப்பதற்காக இந்த இன்ஜினியர் போறார். நேரம் கேட்டு அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இன்ஜினியருடைய உதவியாளர் போனை கொண்டுட்டு வர்ற, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்குன்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்குன்னு சொன்னார். நேரம் கேட்டு அவரிடத்தில் உரையாடுவதற்கு பேசுவதற்கு சென்ற இந்த இன்ஜினியர் பதறிட்டார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ போன் வந்திருக்குன்னு என்னன்னு கேட்டா அவங்களுடைய தாய் ஆஸ்பத்திரியில இறந்துட்டாங்கன்னு செய்தி. உடனே இவர் எந்திச்சிட்டார். ஏன், நம்ம சந்திப்பு இன்னொரு நாள் வச்சுக்கிடுவோம், பேச வேண்டிய பல விஷயங்களை இன்னொரு நாள் பேசிக்கிடுவோம், நான் வர்றேன்னு சொல்லி அவர் புறப்படும் பொழுது, டோன்ட் வரி, இருங்கன்னு சொன்னார். நான் வந்து முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்த்திருந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட், இப்பொழுது அவர்களை அடக்கம் செய்வதற்குண்டான அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன், பிரச்சனை ஒண்ணும் இல்லை, தன்னுடைய இறந்த தாயை போய் பார்ப்பதற்கு கூட இன்னைக்கு நாதி இல்லை. அப்படி இருக்கிறார். உலகத்துல வெறும் பணம் காசு இதுதான் வாழ்க்கையில குறின்னு சொல்லி தன்னுடைய உறவுகளை அனுசரிப்பதை, வயது முதிர்ந்தவர்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். சங்கிக்குரிய அருமையான தாய்மார்களே, இளைஞர்களே, வளர்ந்து வரக்கூடியவர்களை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைகன் இல்லா லிஸ்னிஹி. வயது முதிர்ந்த ஒருவரை வேற எந்த காரணமும் இல்லை, அவர் பெரிய ஆலிமிசா, ரொம்ப படித்தவரு, பொறுப்புல உள்ளவரு, ஒரு காரணம் இல்லை, அவர் வயது முதிர்ந்தவர், எந்த காரணத்திற்காக நீங்கள் அவருக்கு மரியாதை செய்தார். சாதிப்புல் அமீன், சத்தியத்தின் திருவுருவம், என்றுமே வாழ்க்கையில் பொய்யுரைக்காத சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செய்தார். அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு கண்ணியத்தை தர்றான். ஒன்று, உங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருகிறான். இரண்டாவது, உங்களுடைய வயது முதிர்ந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் சொல்லு. சாதாரணமான விஷயமா? இன்றைய உலகத்திலே முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்க எங்கேயாவது போய் பார்த்திருக்கிறீர்களா எனக்கு தெரியல. நான் முதியோர் இல்லத்தை போய் பார்த்திருக்கிறேன். கேரளாவிலும் தமிழகத்திலும் பல முதியோர் இல்லங்களை போய் பார்த்திருக்கிறேன். ஆறுதல் சொல்வதற்கு ஆள் கிடையாது, அவருடைய கண்ணீரை கேட்பதற்கு நபர்கள் இல்லை, அவருடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்பதற்குண்டான ஆட்கள். தங்களுக்கு மரணம் வராதா, உலகத்தை விட்டு பிரிந்து விட மாட்டோமா என்று கருதக்கூடிய நிலையிலே, வேதனையின் உச்சத்திலே யார் அவர்கள், தன்னை ஈண்டெடுத்த தாய், ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹன், குர்ஆன் சொல்லுங்க, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு கருவை சுமந்து அதை பெற்றெடுத்து வளர்த்து ஆடாக்கிய இந்த தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வைத்து விட்டு, முதியோர் இல்லத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, அடக்கிறதுக்கு பணம் சொல்லியாச்சுன்னு சொல்லி போறாங்கன்னா, இன்னைக்கு அந்த பிரச்சனை முஸ்லீம்கிட்ட இல்லை. சில விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாமே தவிர, இப்படி பெற்றோர்களை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் துன்யாவிலேயே கொடுத்துறான், துன்யாவிலேயே கொடுத்து விடுகிறான். உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் அருமையிலே தண்டனை கொடுப்பான். ஆனால் பெற்றோர்களை அவமதிக்கக்கூடிய அந்த காரியத்திற்கான தண்டனை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுக்கிறான் சொல்லி ஹதீஸ். அதனால இன்னைக்குள்ள பிரச்சனையாக முதியோர் இல்லங்கள், இன்னைக்குள்ள பிரச்சனையாக தற்காலத்தில் இந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய சனாதனம் என்ற நிகழ்வு, எல்லா பிரச்சனை உலகத்துல வளர்ந்த நாடுகளில் ஒன்றுதான் ஜப்பான். ஜப்பான் என்று வளர்ச்சி அடைந்த நாடு, 100% கல்வி அறிவு பெற்ற நாடு. ஜப்பானுடைய பொருள்னா ஒரு தரம் சொல்றாங்களா இல்லையா, மேட் இன் ஜப்பான் போட்டா உண்மையிலே ஜப்பான்ல தயாரிக்கப்பட்டதா இருந்தா அதனுடைய தரத்தை சொல்கிறார். அதனாலதான் அந்த பேரை போட்டு சில பேர் போலியா வச்சுக்கிட்டு இருக்கான். மேட் இன் ஜப்பான் சொன்னா அதுக்கு ஒரு தரம் இருக்கிறது என்று கருதப்படக்கூடிய அந்த நாடு, இந்தியாவில கூட பல புல்லட் ரயில்கள் விடுறதுக்கு ஜப்பான் தான் கடன் கொடுத்திருக்குது. உலகத்திலே 150 மேற்பட்ட முன்னணி நாடுகளுக்கு தன்னுடைய நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருள்களை
ஏற்றுமதி செய்யக்கூடிய கப்பல்களிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு ஜப்பான். 20 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு ஜப்பான். 20 கோடி நாடுகள் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு, முன்னணி பொருள்களை தயாரிக்கும் நாடு, தரமான பொருள்களை தயாரிக்கும் நாடு, உலகத்திலே பல நாடுகளுக்கு கடன் கொடுத்த நாடு, 100% கல்வி அறிவு பெற்ற நாடு. ஆனால் அந்த நாட்டிலே வருஷத்திற்கு 32,000 பேர் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. வருஷத்துக்கு 32,000 பேர் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. கதைகள் அல்ல, நடக்கும் சம்பவங்கள். ஐநா சபை ஜப்பானிடத்தில் சொன்னது, ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இதற்கான ஒரு காரணத்தை கண்டறிந்து அதற்கான தீர்வையும் தேடுங்கள். கொத்து கொத்தாக மக்கள் ஏன் செத்து போகிறார்கள், ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அதற்கான காரணத்தை தெரிந்து அதை சீர் செய்யுங்கள் என்று ஐநா மன்றம் அந்த நாட்டிற்கு உத்தரவிட்டு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அதற்கான காரியங்களை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்தவர்கள் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அந்த நாட்டை பொறுத்தவரையிலே உறவுகளை சேர்ந்து வாழ்வதில்லை, எல்லாம் தனி குடித்தனம். உறவுகள், அந்த உறவுகளை அரவணைத்து வாழ்வதோ சேர்ந்து வாழ்வதோ கிடையாது, தனி குடித்தனம். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் மஹப்பத் ஏற்படும். சில விதமான ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க, 4 பேர் ஆறுதல் சொன்னாங்கன்னா கஷ்டம் பாதிய குறையும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு வைங்க, 4 பேர் கலந்துகிட்டாங்கன்னா சந்தோஷம் இரட்டிப்பாகும். உலகத்தில் உள்ள நடைமுறை. ஆனா அங்க ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் கிடையாது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆள்கள் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒருவர் அமெரிக்கால இருக்கிறார், அவர் சொல்றாரு, வேதனைனாலும் வேதனை, வேதனைனாலும் வேதனை. என் பையனுக்கு கல்யாணம் அணைஞ்சு என்ன கூப்பிடல இருக்கிறது, சண்டைனா இல்ல பகமைனா இல்ல, அது ஒரு ஃபேஷன் நினைச்சுக்கிட்டான். நான் அழைக்கப்படவில்லை, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறா நிக்கிறாங்க, நான் அடைக்கப்படவில்லை, இருந்தாலும் பையங்கிறதுக்காண்டி போனேன்னு சொன்னார். உண்மையானவர்களே, மனதளவிலே வெதும்பி போயிருக்கிறார். குடும்பத்தினுடைய அந்த உறவுடைய அந்த தன்மையை சில கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யும். சில பேர் நினைவாங்க, கொஞ்சம் பிகு காட்டுவாங்க. ஒரு மஜிலிசா இருந்தா அவரை காணலி, இவரை காணலி, மச்சான காணலியே, மச்சான் அன்னைக்கு தான் மச்சான்னு தெரியணும். அதனால அவர் என்ன செய்வார், கடைசியா வருவார், கொஞ்சம் பிகு காட்டுவார், எங்க மச்சான இங்க மச்சான இங்க, கூப்பிட்டுவாங்க, அவரை அனுப்புங்க, இவரை அனுப்புங்க, கார் அனுப்புங்க, காடி அனுப்புங்கன்னு கிடக்கும். அப்படின்னா தானே மச்சானுடைய கௌரவம் என்னன்னு தெரியும் சொல்லிட்டு அந்த பிகுலாம் காட்டுவாங்க. சில சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும், அதையெல்லாம் பார்த்த முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான், அவர்களை அரவணைத்து வாழ்வதுதான் அவர்களே இன்பத்தை கொடுக்கும், நமக்கு மகிழ்ச்சியை தரும், நமக்கு நீண்ட ஆயுளை தரும், வரக்கத்தான பொருளாதாரத்தை உண்டாக்கும். நீண்ட ஆயுள் யாருக்கு தர முடியும், ஒரு நிமிஷத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உறவுகளை யார் அரவணைத்து வாழ்கிறார்களோ, யார் உறவுகளை பேணி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தானா குடும்பத்திலே மஹப்பத்தை உண்டாக்குவான், மஹப்பத்தை உண்டாக்குவான், பொருளாதாரத்திலே அல்லாஹ் பறக்க செய்வான். அதே போல அவர்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் தானா நீண்ட ஒரு ஆயுளையும் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கார். அதனால இன்றைய உலகத்துல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, பொருளாதார பிரச்சனையா? சமீபத்திலே ஐநா மன்றத்திலே ஒரு பேரறிஞர் ஒருவர் தாக்கல் செய்தார், நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி என்ன? நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, முறையாக சகாத்து கொடுக்கப்பட்டால், முறையாக சகாத்து கொடுக்கப்பட்டால் அப்படின்னு சரி, ஒரு 10 வருஷம் இந்த ஊர்ல ஜகாத் வாங்குவோர் இடத்திலிருந்து முறையாக வாங்கி தகுதி உள்ளவர்களுக்கு முறையாக கொடுக்கப்பட்டால், 10 வருஷத்துக்கு பின்னால உலகத்திற்கு நாம் சவால் விட்டு சொல்கிறோம், ஒரு ஏழை ஊர்ல இருக்க மாட்டேன், ஒரு ஏழை இருக்க மாட்டேன். அனுபவ மொழி இது, சஹாபிகள் உலகத்திலே வாழ்ந்து காட்டிய மொழி. பொருளாதாரத்தினுடைய அம்சம் எனக்கு அது தலைப்பா இருந்தால் அது சம்பந்தமா சொல்லுவேன்,
அஞ்சு அம்சங்களை செல்லாசலம் பொருளாதாரத்திற்குண்டான வழிகாட்டுதலாக சொல், பொருளாதார ரீதியான வழிகாட்டுதலை. சமீபத்தில் ஜமானுடைய பேராசிரியர் ஒரு இடத்துல பேசின, பொருளாதாரத்திற்கு செல்லாசலை எப்படி வழிகாட்டினார்கள் என்று. இதனால வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையோ, இதுவும் கதை அல்ல, சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் தேசத்தினுடைய ஆளுநராக, பொறுப்பாளராக, நிர்வகிக்கக்கூடியவராக, ஷரியத்தை சொல்பவராக அனுப்பி வைக்கிறான் அல்லவா. அப்படி அனுப்பி வைக்கின்ற நேரத்தில் அதற்கு முஆத் ரலியல்லாஹு தன்னுடைய அந்த அனுப்புதல் பயணமே வித்தியாசமான உயர்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பயணம். சல்லா சொன்னாங்க, அவர்களே நீங்கள் திரும்ப வரும் பொழுது என்னுடைய கபருக்கு அருகில் தான் நடந்து செல்ல வேண்டும். திரும்பி வரும்போது நான் ஹயாத்தா இருக்க மாட்டேன். என்னுடைய மஸ்ஜித் நபவி, என்னுடைய முபாரக்கான ரவுதாவுக்கு அருகில் தான் நடந்து வர வேண்டுமே தவிர என்னை காண முடியாதுன்னு சொன்னார். தான் குலுங்கி குலுங்கி அழுதார். பெருமக்களே, இந்த வரலாறு அதற்கு மாதிரியில்தான் அவர்கள் யமனுக்கு சென்றார்கள். அங்கே உள்ள ஜக்காத்து பொருளை எல்லாம் வசூலித்து மதீனாவுக்கு அனுப்பினாங்க. உமரல்லானுடைய காலகட்டத்தில் உமரல்லான் சொன்னாங்க, ஜக்காத்து எங்கே வசூலிக்கப்படுகிறதோ அங்கே உள்ள ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய கஷ்டங்களை போக்குறதுல முழு கவனம் செலுத்துங்க, அதை சரிபடுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான பதிலை உலகம் காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு முஆத் இப்னு ஜபல் அவர்களால் ரசூலால் அனுப்பப்பட்ட அந்த தூதர் செய்து நாம் மாதிரிதான் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் இங்கே ஜக்காத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னார். ஜக்காத் பணத்தை வாங்குவதற்கு இந்த யமனில் யாரும் இல்லைன்னு சொன்ன பத்து வருட காலம், பத்து வருட காலம் முறையாக ஜக்காத்தை பெற்று தகுதி உள்ளவர்களுக்கு அதை கொடுத்தோம் என்று சொன்னார். ஒரு ஊரில், ஒரு நாட்டில், உலகத்திலே பொருளாதார பிரச்சனை தீர்ந்து, அதனால இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப உள்ள எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, நீங்க கூட ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கும் தீர்வு. ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து சல்லா செல்லம் சொல்லாமலும் இருக்கவில்லை, அதற்கு குறித்து தீர்வை சொல்லாமலும் போகவில்லை. எந்த காலம், அவங்க வாழ்ந்த காலம், பின்னால் உள்ள காலம், இனிமேல் வரக்கூடிய காலம், சமகாலம் மாத்திரமல்ல, சொன்னாங்க இனிமேல் என்ன நடக்கும், கியாமத்து வரை என்ன வரும், சொன்னாங்க என்னுடைய வழித்தோன்றலில் ஒருவர் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார், அவர் பேர் இமாம் மஹ்தி. அல் மஹ்தி, இமாம் மஹ்தி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை ஃபாத்திமாவினுடைய வழித்தோன்றலிலும் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பைய செய்தவர்கள், அவர்களை ஏற்று நடந்தவர்கள் தான் வெற்றியாளர்கள்னு சொன்னாங்க. கடைசி காலத்தில், தஜ்ஜாலுடைய காலத்துல தான் வருவாங்க. அப்ப அவங்க மஹ்தி இமாம்னு துன்யால யாராவது வந்துட்டா அவங்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வர போறாங்கன்னா அவங்க யாருன்னு தெளிவா சொல்லணுமா இல்லையா? இல்லைன்னா இருக்கிறவங்க வரவன்னா நான் தான் மகதின்றுவான். சுல்லா கட்டுப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்கிறதுனால நான் தான் மகதின்றேன். 2000வது வருஷத்தில் சவுதியிலே ஹரமிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஹரமில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹரமில் அந்த நாட்களில் 3 நாட்கள் தொழுகை நடைபெறவில்லை. 2000வது வருஷத்தில் 3 நாட்கள் அங்கே ஹரம்ல தொழுகை நடக்கல. ஏன்னா ஆயுதங்களை எல்லாம் ஜனாசாவினுடைய அந்த இதுக்குள்ள உள்ள வச்சு உள்ள கொண்டு போய் ஒரு ஆள் அங்கே ஏறு என்று அறிவு செய்தார். நான் தான் மகதின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அந்த உள்ள இருந்த சில பேர் என்னிடத்தில் சொன்ன வாக்குமூலத்தை நான் சொல்கிறேன். யாராவது மாறுபட்ட துப்பாக்கி சூடுதான், அப்படி ஒரு நிலையை உள்ளே கண்டார். ஆனால் அந்த நேரத்தில் உலகத்தின் அறிஞர்களிடத்தெல்லாம் ஆய்வு செய்து பார்த்த பொழுது இமாம் மஹ்தி என்ன அவங்களுக்குள்ள அடையாளத்தை போல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இமாம் மஹ்தி அவர்கள் நெற்றி அகண்டிருக்கும், மூக்கு நீண்டிருக்கும், உடலின் ஒவ்வொரு அங்கு அடையாளத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். உடல் அடையாளத்தை மாத்திரமல்ல, ஒய்யோ அவங்க சொன்னாங்க,
ويوافق اسمي اسما ويوافق اسما ابي اسما ابي என் பேரும் அவர் பேரும் ஒண்ணா இருக்குன்னு சொன்னாங்க என் தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒண்ணா இருக்குன்னு சொன்னாங்க நான் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சேன் அவர் மதீனாவில் பிறந்து மக்காவுக்கு வருவார் சொன்னாங்க அவங்க சொன்ன அடையாளங்களை போல சொல்லலாம் நீ இந்த அடையாளம் பூமியில் மாத்திரமல்ல உடலில் மாத்திரமல்ல இமாம் மகதி அவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அதற்கு முன்னால் உள்ள ரமதானில் ரெண்டு கிரகணம் ஏற்படும் சூரிய கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணம் ஏற்படும் ஒரு கிரகணம் ரமதான் பிறை ஒன்றில் ஏற்படும் இன்னொரு கிரகணம் ரமதானுடைய பிறை பதினைந்தில் நடக்கும் யாருங்க சொல்ல முடியும் உள்ள பிரச்சனை மாத்திரம் அல்ல இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை என்னவானாலும் சரி அதற்கான தீர்வை கியாமத்தினால் உதவி உள்ள ஒரு வழிகாட்டி என்ற காரணத்தினாலே கடந்த காலகட்டத்தினுடைய பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னார்கள் சமகாலத்தினுடைய பிரச்சனையையும் சொன்னார்கள் பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னார்கள் பிரச்சனையும் என்னாங்க பிரச்சனைக்கான தீர்வையும் சொன்னாங்க இனிமேல் என்ன பிரச்சனை வரும் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்ல போனா அது ஒரு சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட் என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அதற்கான தீர்வு என்ன என்பதை குறித்தும் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவருடைய வரலாறுகளை படிக்கிறோம் வாழ்க்கையில் அது பெரும் பாக்கியம் இன்னைக்கு அந்த வரலாறு தொடராக கேட்கலன்னு வைங்கள உங்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் அறியவில்லைன்னா சவுதி நாட்டிலே ரியாத் என்ற பிரபலமான அந்த நகரத்திலே தலைநகர்ல முகமது அரீபின்னு ஒரு இமாம் இருக்கிறார் அவரை ரொம்ப ஃபாலோஸ் பண்றவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க முகமது அரீபின் அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல அறிஞர் சிறந்த எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் கூட அவர் சொல்கிறார் நான் ஜோர்டான் போயிருந்தேன் ஜோர்டானிலே அங்கே உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்காக சென்றிருந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நான் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டேன் சல்லாசிரமை பற்றி நான் சில கேள்விகளை கேட்டேன் அதுல ஒண்ணு சல்லாசனுடைய தாயார் பெயர் என்னன்னு கேட்டேன் சும்மா கேட்கல நாலு ஆப்ஷன் கொடுத்தேன் ஹதீஜா ஆமினா ஹலீமா ஃபாத்திமா என்று ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்து சுல்லாவுடைய தாயார் பேர் இந்த நாலுல ஒண்ணுதான் என்ன பேருன்னு கேட்டேன் நிறைய பேர் ஃபாத்திமான்னு சொன்னாங்க வேதனை அடைந்தேன் உயர்கல்வி படிக்கக்கூடிய இவர்களுக்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் யாருன்னு தெரியலையே வரலாறுகள் சொல்லப்படும் நமக்கு சாதாரணமா தெரியும் நமக்கு ஏன்னா அவங்க வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் உண்மையான பெருமக்களே நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக சொன்ன விஷயங்களை அல்லாஹ் தாரா கபூல் செய்திருவானாக சல்லாஸுடைய மகத்துவத்தை புரிந்த நன்மக்களாக அல்லாஹ்வை ஆக்கியர் புரிவானாக அவருடைய மேலான ஷஃபாஅத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ்வை கபூல் செய்திருவானாக அவருடைய ஒளி கொளுத்திய அடகின் திருவதனத்தை நம்முடைய கனவிலும் அல்லாஹ் காட்டி தந்தவர்கள் புரிவானாக கியாமத்து நாளில் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சாலிகின்களில் அந்த நன்மக்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்தவர்கள் புரிவானாக இன்னைக்கு தமிழகத்துல நிறைய ஊர்கள்ல தொழிலாக கேட்டாங்க உங்க ஊரெல்லாம் மீராதோட நடக்குதான்னு கேட்டா அவர் உட்கார்ந்த உடனே பெரிய ஊராச்சே உங்க ஊர்லயும் நடக்குதான் நடக்குது 12 நாட்களும் 12 இடங்களிலே இது போல பெருந்திரளாக மக்கள் கூடுகிறார் பெருந்திரளாக மக்கள் கூடி அல்லாஹ்வுடைய ரசூலின் புகழ் பாடுவதையும் அவருடைய அழகு வரலாறை பல கோணங்களில் சொல்வதையும் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லாஹு தஆலா அவருடைய முழுமையான மஹப்பத்திற்கு தகுதி உள்ளவர்களாக எல்லாரும் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு தடவை பதில் சொல்லி கேட்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேச்சு